அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சில மார்க் வந்து அப்டேட் வந்து ஸோ பண்ணாங்க. ஸோ அந்த நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகும் அப்படி வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அரசு வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக தகவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மி இருக்கிற மாவட்டங்களுக்கு எல்லாருமே வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணணும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் நாளைக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க, இதில் வந்து ஸோ யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க அப்படி வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைவருமே நம்ம வந்து வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ இது வரைக்கும் ஒரு 22 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்களே. ஸோ 22வது மாவட்டமாக நேற்று வந்து ஸோ நம்மளுக்கு வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நிலமையில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து நாளைக்கும் ஸோ மாவட்ட வரையாக வந்து சில மாவட்டத்தில் வந்து அப்டேட் வந்து ஆகணும் அப்படி வந்து ஸோ அரசாங்க தரப்பில் வந்து நம்மளுக்கு வந்து தகவல் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. அதிரடியாக பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் வந்து ஸோ ஆகும்போது யாருக்கெல்லாம் நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்குனா அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ இந்த விருதுநகர், தருமபுரி, திருவண்ணாமலை ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஸோ வாய்ப்புகள் வந்துருக்கு. ஆனால் ரிசல்ட்டில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூடியவர்கள் அப்டேட் வந்து ஸோ வெளியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜியோ கூட பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணணும் அப்படி வந்து ஸோ கூட்டு சங்கத்துக்கு வந்து அரசு வந்து அதிரடியாக வந்து அறிவிப்பு வந்து கொடுத்தாச்சு. ஆனால் ரிசல்ட்டில் பொறுத்தளவு கூடியவர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஸோ வெளியாக போகுது. இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கிலே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரிசல்ட்டில் ஸோ எல்லாருமே வந்து எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். இதில் வந்து இந்த ரிசல்ட்டில் எல்லாருமே தகுதியானவர்கள் தான் எடுத்திருக்காங்களா ஸோ நேர்மையம் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னா ஸோ எல்லாருமே ஒரு பெரிய டவுட்டாக வந்து இருக்கு இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து தகுதியானவர்கள் தான் எடுத்திருக்காங்க. ஸோ தகுதியானவர்களை வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணிங்களேன் அந்த நேர்முக தேர்வு மூலமாக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களை வந்து சில கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்களே அதுலேருந்து கேள்விகள் வந்து ஸோ கேட்டிருப்பாங்க. அதில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த தகுதிகள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே மக்கள்கிட்ட வந்து பேசணும் இல்லையா. ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டில் ஸோ எல்லாருமே நேர்மையாக தான் எடுக்கிறாங்களா அப்படின்னா ஸோ எல்லாமே நேர்மையை தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஸோ அப்டேட் வந்து பண்ணின்னு இருக்காங்க. இருந்தாலும் சில பேருக்கு வந்து டவுட் இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 5000 பேரை நீங்கள் வந்து விசாரித்து தெரிஞ்சுக்கனாலே போதும், கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டில் பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி அனைவரையும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடியவர்கள் அப்டேட் வந்து ஸோ இன்றைக்கி வந்து வெளியாக போகுது. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.